வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுருக்கி அடிப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து வாட்டம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசு வச்சுருக்குறோம். அந்த ஆசுக்காக நம்ம சுருக்கி அடிக்கிறதுக்கு சுண்ணாம்பு தான் பயன்படுத்தணும். ஒரு சில இடங்களில் மாடியில் சுருக்கி அடிக்கிறதுக்கு பதில் தளமாக இழுத்து விட்டுட்டு கல் பதிக்கிறாங்க. ஆனால் எங்கள் சைடு ஃபுல்லாகவே வந்து சுண்ணாம்பு செங்கப்பொடி உடச்சி சுண்ணாம்பு கலந்து அப்படியே குழச்சி காங்கிரட்டு மாதிரியே நாங்கள் அடிப்போம். இதுதான் வந்து கூலிங்குக்காக செய்கிறது. ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கூலிங்க்கு சுண்ணாம்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற கட்டிடத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து நல்லா கூலிங் கிடைக்கும். அதுக்காக சுண்ணாம்பு நல்லா குழச்சி காங்கிரட்டு எப்படி குழைக்கிறோமோ அதே மாதிரி குழச்சி தான் அடிப்போம். இப்படி நல்லா குழச்சி அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சிமெண்ட்டு கலவை வச்சு நம்ம தட்டோடு பதிக்கலாம். ஒரு சிலர் சுண்ணாம்புலேயும் பதிப்பாங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி தான் சுருக்கி அடிப்பது. சுருக்கி அடிக்கும்போதே நம்ம வாட்டை ஒன்று போல் அடிச்சிடணும். அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கல் பதிக்கும்போது மறுபடியும் லெவல் பார்த்து நீட்டாக வேலையை முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.